கல்வி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். பரபரப்பான தேர்தல் பரப்புரையெல்லாம் முடிவுக்கு வந்துருச்சு. ஆனா முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லப்பட்ட கொரோனா மீண்டும் உயிர்த்தெழுந்திருக்கு. இது விஸ்வரூபம் எடுத்திருக்கு அப்படிங்கிற செய்தி தான் தமிழ்நாட்டில் ஹாட்டா போயிட்டு இருக்கு. தமிழக அரசாங்கமும் சரி, இந்திய அரசும் சரி, பல கட்டுப்பாடுகள் விதிமுறைகளை விதிச்சிருக்காங்க. இந்த கட்டுப்பாடுகளும் விதிமுறைகளும் மக்களுக்கு பல குழப்பங்களையும் கேள்விகளையும் எழுப்பியிருக்கு. இந்த வீடியோவை நீங்க முழுசா பாத்தீங்கன்னா உங்களுக்குமே பல கேள்விகள் வந்து தோணலாம், கண்டிப்பா தோணும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோவை தொடர்ந்து உங்களுக்கு கிடைச்சிரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நியூஸ் பேப்பர் எடுத்து நான் படிச்சேன். தினமணி பேப்பர்ல ஃபர்ஸ்ட் பக்கத்துல நீங்க பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் பக்கத்துல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, 20 புதிய கட்டுப்பாடுகள் நாளை முதல் அமல், இரவு 11 மணிக்குள் உணவகங்கள் கடைகளை மூட வேண்டும் சொல்லிட்டு அந்த ஃபுல்லா கொரோனா நியூஸ் தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பக்கம் முழுசா போட்டிருக்காங்க. ரெண்டாவது பக்கத்தை எடுக்கிறேன். ரெண்டாவது பக்கத்துல ஒரு நியூஸ், முகக்கவசம் அணியாமல் கூட்டமாக சென்றால் அபராதம். இப்ப மூணாவது பக்கத்தை எடுத்து பார்த்தோம்னா கரோனா பாதிப்பு, சிவகங்கையில 43, ராமநாதபுரத்துல 10, ஒரு நியூஸ். அடுத்து கரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும், ஆட்சியர் வேண்டுகோள், ரெண்டாவது நியூஸ். முதலத்தூர்ல கிருமி நாசினி தொழிப்பு, மூணாவது நியூஸ். அப்புறம் நாலாவது பக்கத்துல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கரோனா பாதிப்பு எதிரொலி, மதுரை நகர்ல 18 தெருக்கள் வந்து அடைப்பு அப்படின்னு போட்டிருக்கான். அடுத்து அஞ்சாவது பக்கத்துல அனைவரும் கரோனா தடுப்பூசி பயன்படுத்த வேண்டும், KS அழகிரி வலியுறுத்தல். அப்புறம் பாத்தீங்கன்னா புதுவையில் மதுபானங்களுக்கு கூடுதல் கொரோனா வரி ரத்து, தமிழிசை சவுந்தரராஜன். ஏழாவது பக்கத்தை எடுத்து பார்க்கும்போது கரோனா பரவலை தடுக்க போர்க்கால நடவடிக்கை, பிரதமர் மோடி 2வது தவணையாக கரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்டார், இது ஒரு நியூஸ். தொற்று நோய்களை கட்டுப்படுத்த 2715 தற்காலிக சுகாதார ஆய்வாளர்கள் நியமனம், உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல், இது ஒரு ரெண்டாவது நியூஸ். 5 லட்சம் கரோனா தடுப்பூசிகளை வீணடித்து மகாராஷ்டிரா அரசு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சர் குற்றச்சாட்டு, இது மூணாவது நியூஸ். கரோனா தடுப்பு பணி அனைத்து மாவட்டங்களுக்கும் கண்காணிப்பு அதிகாரிகள், தலைமைச் செயலாளர் ராஜீவ் ரஞ்சன். ஒரு பக்கத்திலேயே 4 நியூஸ் கிட்டத்தட்ட. இந்த ஏழாவது பக்கம் முழுவதுமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த கொரோனா நியூஸ் தான் என்ன செஞ்சிருக்காங்க போட்டிருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் பாருங்க 8வது பக்கம், பொது முடக்கம் அச்சம், மீண்டும் வெளியேறும் புலம்பெயர் தொழிலாளர்கள், ஒரு நியூஸ். 4/1 34 லட்சம் கரோனா தடுப்பூசி, உலக அளவில் இந்தியா முன்னிலை, ரெண்டாவது நியூஸ். கேரளா முதல்வருக்கு கரோனா, மூணாவது நியூஸ். ஒரே நாளில் 1.26 லட்சம் பேருக்கு கொரோனா, நாலாவது நியூஸ். இந்திய பயணிகளுக்கு நியூசிலாந்தில் தடை, அஞ்சாவது நியூஸ். 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் கரோனா தடுப்பூசி, பிரதமருக்கு சத்தீஸ்கர் முதல்வர் கோரிக்கை. 8வது பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா முழுவதுமே என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஒரே கொரோனா நியூஸ் தான். இதே மாதிரி இந்த பேப்பர் ஃபுல்லாவே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அதுவும் பாருங்க உலகம் வர்த்தகம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. அந்த உலக நியூஸ்லயுமே கம்போடியாவில் கொரோனா பரவி இருக்கு, ஈரான்ல கொரோனா பரவி இருக்கு, மூன்றாவது அலை உச்சம் இப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இந்த பேப்பர் முழுக்கவே கொரோனா சம்பந்தமான நியூஸை மட்டும்தான் போட்டிருக்காங்க. சரியா, இப்ப கொரோனா எந்த அளவுக்கு உக்கிரமா தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலும் இருக்கு அப்படிங்கறத இந்த பேப்பரை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அது இன்னைக்கு மட்டும்தானா இல்ல ஒரு 2 நாளைக்கு முன்னாடில இருந்து இப்படிதான் இருக்கா அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஒரு 6ஆம் தேதி உள்ள தினமணி நியூஸ் பேப்பரை நான் எடுத்து பாக்குறேன். அதுல நீங்க பாருங்களேன், அந்த பேப்பர்ல முகப்பு பக்கத்துல ஜெயலலிதா அம்மையாரை போட்டு ஒரு தேர்தல் பிரச்சாரங்கள் வந்து பதிவு பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பேக் சைடு பாருங்க என்ன இது போட்டிருக்காங்க, MK ஸ்டாலின், அதே மாதிரி டிடிவி தினகரன். இப்ப இந்த பேப்பரை ஃபுல்லா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரே எலெக்ஷன் நியூஸா தான் இதுல இருக்கு. கொரோனா சம்பந்தப்பட்ட நியூஸ் எதுவுமே இதுல கிடையாது. இப்ப நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது கொரோனா அப்படிங்கிறது 1 நாளைக்கு 1,26,000 பேருக்கு பரவுது அப்படின்னு இன்னைக்கு நியூஸ் போட்டிருக்கீங்கல்ல, இது இந்த நாளைக்கு இன்னைக்கு மட்டும்தான் பரவுதா இல்ல எலெக்ஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு அந்த நேரத்திலையும் சேர்த்து பரவுதா அப்படிங்கிறது தான் மக்களுடைய கேள்வி. நாளைக்கு முன்னாடி அதாவது இந்தியாவில் கொரோனானே என்னன்னே தெரியாது. அந்த நேரத்தில் தப்லீக் ஜமாத்துன்னு ஒரு கூட்டம் ஒரு 4000 பேர் கூடி அவங்க என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு ஃபுல்லாக கொரோனாவை பரப்பி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குற்றச்சாட்டு சாட்டினாங்க. அதாவது கொரோனானே என்னன்னே தெரியாத அந்த காலத்தில் அவங்க பரப்புனாங்கன்னு எல்லாருமே சொன்னோம்ல. அப்போ
இப்ப கொரோனானா நம்மளுக்கு என்னன்னு தெரியும், ஒரு வருஷம் கொரோனா பாதிப்புல வந்து நம்ம எல்லாருமே பாதிப்படைஞ்சிருக்கோம், எத்தனையோ பேர் இறந்து போயிருக்காங்க. இப்ப கொரோனானா என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல, இவ்வளவு ஒரு நாளைக்கு 100,000 பேருக்கு பரவிக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சிருக்கிற இந்த காலகட்டத்துலதான் எலெக்ஷன் கமிஷன் வந்து என்ன செய்யுது அப்படின்னா, தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்கள்ல எலெக்ஷனை நடத்துறாங்க. இந்த எலெக்ஷன் நடத்த போகும்போது இப்ப பிரதமர் மோடி அவர்களுக்கும் கொரோனா எப்படி பரவிட்டு இருக்குங்கிறது தெரியும், இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் கொரோனா எப்படி பரவிட்டு இருக்குன்னு தெரியும். அப்படி இருந்தும் கிட்டத்தட்ட மோடி அவர்கள் பங்கேற்ற கூட்டத்துல 100,000 மேற்பட்ட வாக்காளர்கள் வந்து பங்கேற்றிருக்காங்க. அப்ப அந்த கூட்டத்துல யாருக்காவது கொரோனா பரவி அவங்க போய் என்ன செஞ்சிருப்பாங்க, எல்லா மக்களும் கொரோனா பரப்பி விட்டுருக்க மாட்டாங்களா? அது மாதிரி எடப்பாடியோடைய கேம்பெயின் எடுத்துக்கிறோம், முக ஸ்டாலினுடைய கேம்பெயின் எடுத்துக்கிறோம், டிடிவி தினகரன், நாம் தமிழர் கட்சியோட சீமான், இப்படி எல்லாருமே என்ன செஞ்சாங்க, கூட்டம் கூட்டி தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க. அப்ப இவ்வளவு காலகட்டத்துல தேர்தல்ல கொரோனா வைரஸ் பரவுது அப்படின்னு தெரிஞ்சும் தேர்தல் கமிஷனும் இந்திய அரசாங்கமும் தமிழக அரசாங்கமும் திட்டமிட்டு கொரோனாவை பரப்புனாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி நம்ம எல்லாத்துக்குள்ளேயுமே தோணும். இந்தியாவுடைய பிரதமர் மேலையும் தமிழக முதல்வர் மேலையும் எதிர்கட்சி தலைவர் மேலையும் அதே மாதிரி தேர்தல் கமிஷன் மேலையும் நம்பிக்கையை வச்சுதான் எல்லாருமே போய் தேர்தலில் ஓட்டு போட்டோம், எங்களோட ஜனநாயக கடமையை செலுத்திட்டு வந்தோம், இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு காலையில எந்திரிச்சு பேப்பர் எடுத்து பார்த்தா 100,000 பேருக்கு கொரோனா பாதிப்பு இருக்கு, ஊரடங்கு போடணும் அப்படின்னு நீங்க சொல்ல போகும்போது நாங்க என்னதான் செய்யறது? ஒருவேளை நாங்க உங்களை நம்பி போனது தவறா, இல்ல கொரோனா பரவுதுன்னு இப்ப வதந்தியை கிளப்புறீங்களா அப்படிங்கிற கேள்விக்குறி எங்களுக்குள்ள எழுந்துகிட்டே இருக்கு. இதுல ஒரு விஷயம் நீங்க கவனிச்சீங்களா, சென்னையில வந்து வாக்குப்பதிவு ரொம்ப குறைஞ்சிருச்சு, அங்க படிச்சவங்க அது மாதிரி தொழிலதிபர்கள் இவங்க எல்லாம் நிறைய இருக்காங்க, அவங்க எல்லாம் ஓட்டு போடவே இல்லை, அவங்க எல்லாம் வந்து ஜனநாயக கடமை செய்யவே இல்லைன்னு எல்லாரும் குற்றம் சுமத்தணும். எனக்கு என்ன இப்ப தோணுது அப்படின்னா, அவங்க செஞ்சதுலாம் சரியா தான் இருக்குமோ, அதாவது இந்த கொரோனா அப்படி பரவுறதுனாலதான் அவங்க ஓட்டு போடாம இருந்திருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரியான கேள்விக்குறிகள்லாம் மனசுக்குள்ள எழுந்துகிட்டே இருக்கு. எப்படியோ இந்தியா முழுவதும் கொரோனா தீவிரமா பரவிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது உண்மை அப்படின்னு பிரதமர் மோடியே சொல்றாரு. அது மட்டும் இல்லாம 11 to 14 வரைக்கும் நம்ம தடுப்பூசி திருவிழாவை கொண்டாடுவோம் அப்படின்னு மோடி சொல்லியிருக்காரு. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்தியா முழுவதும் தீவிரமா கொரோனா பரவுது அப்படிங்கிற விஷயம் தெளிவா இருக்கு. ஆனா பாவம் யாரு தெரியுமா, அந்த வெஸ்ட் பெங்கால் மக்கள் தான். ஏன்னா வெஸ்ட் பெங்கால்ல இன்னும் எலெக்ஷனே முடியல, 20 வரைக்கும் அங்க எலெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா அங்க எந்த நியூஸுமே போட மாட்டாங்க, எல்லா இடத்துலயும் மக்கள் வந்து ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் என்ன செஞ்சுருவாங்க, கூட்டிகிட்டே இருப்பாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு அந்த 20 or 24 அன்னைக்கு வந்து எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த நாள் தான் பாத்தீங்கன்னா இங்க போடுவாங்க, வெஸ்ட் பெங்கால்ல ஒரு நாளைக்கு 50,000 பேருக்கு கொரோனா பரவி இருக்கு, ஒரு நாளைக்கு 100,000 பேருக்கு கொரோனா பரவி இருக்குன்னு அப்பதான் அவங்களுக்கு வந்து நியூஸே போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம தமிழக அரசாங்கம் சில கட்டுப்பாடுகளை போட்டாங்க, அதுல நீங்க பாருங்க, 8 மத வழிபாட்டு தலங்களை மூடிடணும், நீங்க 8 மேல திறந்து வச்சீங்கன்னா உங்களுக்கு கொரோனா வைரஸ் பரவிடும். ஆனா 9 போய் நீங்க என்ன செஞ்சுக்கலாம், காய்கறி வாங்கிக்கலாம். சரி, 9 மேல நீங்க காய்கறி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொரோனா வைரஸ் பரவிடும். ஆனா 10 நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, டாஸ்மாக்ல போய் நீங்க வந்து நல்லா பீர் எல்லாம் வாங்கி சரக்கடிச்சுக்கலாம். அதாவது 10 நீ டாஸ்மாக்ல போய் வாங்கி குடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து கொரோனா பரவாதான். ஆனா அதே சமயத்துல 9 மேல நீ காய்கறிக்கு வாங்க போனீங்கன்னா உனக்கு வந்து என்ன செஞ்சிருவேன், கொரோனா பரவிடும். 11 என்ன செய்யலாம், சாப்பிட போகலாம், சாப்பிட போனா கொரோனா பரவாது. சரி, இதெல்லாம் கூட ஒரு வகையில நான் ஏத்துக்கிறேன். ஆனா இன்னொரு ரூல்ஸ் இருக்கு பாருங்க, 12 வரைக்கும் செகண்ட் ஷோ போய் பார்க்கலாம், செகண்ட் ஷோல போய் நீ ரொமான்ஸ் பண்ணு என்னன்னாலும் பண்ணிக்கிறலாம், அப்பெல்லாம் உனக்கு வந்து என்ன செய்யாது, கொரோனா பரவாது. ஆனா 8 மேல அதை 1 நீ தாண்டினா கூட உனக்கு மத வழிபாட்டு தலங்களுக்கு போனீங்கன்னா கொரோனா பரவிடும். என்னையா சட்டம் இது, என்ன ரூல்ஸ், எதைதான் நீங்க கொண்டு வர போறீங்க? இதெல்லாம் மக்களாகி நாங்க பாத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு நீங்க சொல்றது ஆமா ஆமான்னு கேட்டுட்டு போகணும். அப்புறம் இன்னொரு ரூல்ஸ் பாருங்க, அதாவது மாநகர பஸ் அதே மாதிரி வந்து தனியார் பேருந்து இதுல எல்லாம் யாருமே நின்றுட்டு போக கூடாது, எல்லாருமே என்ன செய்யணும் அப்படின்னா உட்கார்ந்துதான் போகணும், நின்றுட்டு போற மாதிரியான இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இதுல இப்ப நம்ம வந்து நம்ம ராமேஸ்வரத்துல இருந்து ராமநாதபுரத்துக்கு வர்றோம்னு வைங்க, பஸ்ல வந்து வெறும் 3 மட்டும்தான் இருக்கு, ராமேஸ்வரத்துல இருந்து வரும்போது 3 தான் இருக்கு. மண்டபம் ஸ்டாப்ல ஒரு 20 நிக்கிறான்னு வைங்களேன், அந்த 20 நீ என்ன செய்யணும் அப்படின்னா அந்த 3 மட்டும்தான் ஏத்த முடியும், மீதி 17 என்ன செய்யணும், நிப்பாட்டி விட்டுட்டு நீ பஸ் எடுத்துட்டு போயிடணும். இப்படி ஒரு ரூல்ஸ். சரி, அப்ப அந்த 17 என்ன செய்யணும், விடிய விடிய அந்த இடத்துல நின்றுகிட்டே இருக்கணுமா? நீ என்ன செய்யணும் அப்படின்னா, சரி இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் போட்டா கூடுதலா பஸ் விடணும்,
அந்த மாதிரி கூடுதலா பஸ் எங்கேயாவது விட்டுருக்கீங்களா? ஆமா, நாங்க கூடுதலா பஸ் விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுவாங்க அப்படின்னா, ஒரு பஸ் ரெண்டு பஸ் கூடுதலா விட்டுருப்பாங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி மக்கள் தொகை அதிகமா இருக்கு, அதுக்கு ஏற்ற அளவுல பஸ்ஸுடைய எண்ணிக்கையுமே கிடையாது. இந்த நேரத்துல இப்படி ஒரு ரூல்ஸை போட்டு இதையெல்லாம் நீங்க கடைபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலையில சுமத்துறாங்க. இதெல்லாம் சாத்தியமாகுமா நீங்களே நினைச்சு பாருங்க. தேர்தல் நேரத்துல பரவாத வைரஸ் தேர்தல் முடிஞ்சதோடைய எல்லாத்துக்கும் பரவுது அப்படிங்கிறது ஒரு குழப்பமா இருக்கு. அதை விட பெரிய குழப்பம் என்னன்னா, நீங்க போட்டிருக்க ரூல்ஸ் முன்ன பின்ன மாறி மாறி இருக்கிறது மிகப்பெரிய குழப்பமா இருக்கு. மக்களுக்கு ஒரு சட்டத்தை போடுறீங்க அப்படின்னா தெளிவான விளக்கத்தை அவங்க புரிஞ்சுக்கிற வகையில ஒரு சட்டத்தை போடுங்க அப்படிங்கறது தான் இந்த வீடியோ வகையில நம்ம சொல்ல வர்ற கருத்து. நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நம்ம போடுற வீடியோவை மிஸ் பண்ணாம பாப்பீங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம திண்ணை கல்வி குடும்பம் விரிவடைவதற்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை நான் சந்திக்கின்றேன். வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி.